வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலை நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரிசி உணவு இல்லாமல் சிறுதானியத்தில் சத்தான எளிமையான ராகி அடை செய்கிறதுக்கு நான் வந்து கேரட்டு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். கேரட்டையும் வெள்ளரிக்காயும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிடுவோம். சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அவைலபிளில் இருந்தால் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் சீரகம் மிளகு, மிளகை லேசாக தட்டி இதோட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கப் ராகி மாவையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கப் மாவில் ஒரு 3 அடை போல் செய்ய முடியும். இதை நல்லா தண்ணியை தெளித்து இந்த மாவை நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவு இந்த மாதிரி பதம் இருக்கிற மாதிரி இருக்கட்டும், இந்த மாதிரி இலக்கமாக இருக்கட்டும். சாதாரணமாக ராகி மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் நம்ம இதில் சேர்த்துருக்க வெள்ளரிக்காயும் கேரட்டும் இதை நல்லா இலகுவாக வச்சுக்கும். இந்த அடையும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கல் சூடானதும் இந்த மாதிரி ஒரு உருண்டையை எடுத்து கையால் தட்ட ஆரம்பிக்கலாம். நல்ல ஈரமான கையில் தட்டும்போது இது நல்லா பரப்புறதுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி நிதானமாக ஈரக்கையை தொட்டு செய்யும்போது நல்ல ரவுண்டாக பரப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அடை தட்டியாச்சு. இதில் சுற்றி ஒரு எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு மறுபக்கத்தையும் வேக விடலாம். அடுப்பு மிதமான சூட்டிலேயே இருக்கட்டும். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. சுவையான ராகி அடை கெட்டியான தயிரோட சாப்பிட ரெடியாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு அருமையான வீடியோவோட லலிதா கிச்சனில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.